அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சீமானை கடுப்பேற்றிய செய்தியாளரோட போட்டோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானை வேணும்னே கோவப்படுத்தக்கூடிய சில கேள்விகளை கேட்டுட்டு இருந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜேவை சார்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கு. அந்த சேனலுக்கு ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜவேல் நாகராஜன் தான். ராஜவேல் நாகராஜன் இப்போ பிஜேபியில் சேர்ந்து முழு சங்கியாக மாறிட்டாருன்னு இப்போ எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் சேனலோட ரிப்போர்ட்டர் இப்படி சீமான கேள்வி கேட்டது நிறைய கேள்விகளை இப்போ எழுப்பியிருக்கு. ராஜவேல் நாகராஜன் பார்த்தீங்கன்னா பேசு தமிழா பேசுவோட நிறுவனராக இருந்துட்டு வராரு. தமிழர்களாலையும் தமிழ் தேசியத்தாலையும் உருவானதை தான் பேசு தமிழா பேசு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பிஜேபியோட கூடாரமாக மாறிட்டு வருது. ஏன்னா சீமானுக்கு ஆதரவாளராக இருந்த ராஜவேல் நாகராஜன் பார்த்தீங்கன்னா பிஜேபி கிட்ட விலை போயிட்டு இப்போ சீமானுக்கு எதிராக பல காரியங்களை செஞ்சுட்டு வராரு. அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜியோ சேனலில் போய் சேர்ந்து சீமானுக்கு எதிராக மாறினது தான். பேசு தமிழா பேசு சேனல்ல இருக்க எல்லாரையுமே சீமானுக்கு எதிராக திருப்பணுன்ற முயற்சியில இப்ப ராஜவேல் நாகராஜன் ஈடுபட்டு வராரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பேசு தமிழா பேசு சேனல்ல இருக்கவரை நியூஸ் ஏக்கு கூப்பிட்டு வந்துட்டு சீமான வேணும்னே கோபம் ஏற்றக்கூடிய கேள்விகளை கேட்கணும்னு அவரோட பொதுக்கூட்டத்துக்கு அவங்க அமைச்சிருக்காரு. ஏன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல நியூஸ் ஏஜ் ரிப்போர்ட்டர் என்னென்ன கேள்வி கேட்டாலும் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சீமான முழுக்க முழுக்க கோபம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகளும் அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் எப்படி அதை கேட்டுட்டு இருந்தாருன்னு அவரோட போனை பாத்தீங்கன்னா பேசு தமிழா பேசு குரூப்ல இருந்து என்னென்ன கேள்விகளை கேட்கணும்னு யாரோ அம்ச மாதிரியும் அதை பார்த்து பார்த்து அவர் கேள்வி கேட்ட மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை ராஜவேல் நாகராஜன் பண்ணுவார் நம்ம யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவர் அதை பண்ணியிருக்காரு. இதை பண்ணதும் இல்லாமல் அவர் ட்விட்டரில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிருபர் கேள்வி கேட்கிறார், ஒன்று பதில் சொல்ல வேண்டும், இல்லை பதில் இல்லை என கடந்து செல்ல வேண்டும், அதை விட்டு விட்டு மண்டையை உடைத்து விடுவேன் ரஸ்கல் மயிறு என்றெல்லாம் பிதற்றுவது அறியாமையின் உச்சம், இப்படி பொதுவெளியில் தனி இயல்பை தொலைத்து கொந்தளிப்பது தலைவனுக்கு அழகல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா சீமானோட தம்பிகள் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால பேசு தமிழா பேச அன்ஸ்கிரைப் பண்ற மாதிரி நிறைய பேர் போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ராஜவேல் நாகராஜன் முழு சங்கியா மாறிட்டாருன்னு இந்த நிகழ்வுனால நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. மேலும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.